ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேங்கர்ஸ் பீடியா நம்ம இப்போது செப்டம்பர் எயித்து கரண்ட் வைஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா த ரிப்போர்ட் விட்டுருக்காங்க ஹவுஸ்ஹோல்டு சோசியல் கன்சப்ஷன் எஜுகேஷன் இன் இந்தியா அசிய பார்ட் ஆஃப் தி செவன்ட்டி ஃபிஃப்த் ரவுண்ட் ஆஃப் தி நேஷனல் சாம்பிள் சர்வே சரிங்களா நேஷ்னல் சாம்பிள் சர்வே இந்த ரிப்போர்ட் வந்து யார் எடுத்துருக்குதுன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் எடுத்திருக்காங்க சரிங்களா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸு ஸோ மனதா அதை கூட கேட்கலாம் ஸோ நியூ டெல்லியில் தான் ஹெட் கவார்ட்டர்ஸ் நமக்கு என்எஸ் சரிங்களா நியூ டெல்லி ஹெட் கோார்ட்டர்ஸு ஸோ அவங்க வந்து லிட்ரெசி ரேட்லாம் வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குது அப்புறம் ஓவரால் கண்ட்ரியில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் விட்டுருக்காங்க ஸோ அப்படியே வரிசையாக பார்க்கலாம் டாப் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஸ்டேட் வைஸில் கேரளா தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க ஹை லிட்ரேசி ரேட்டு அதாவது நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இருக்குது மொத்தமாக லிட்ரஸி ரேட்டு கேரளாவில் செகண்ட் பார்த்திங்கன்னா டெல்லி தேர்ட் பார்த்திங்கன்னா உத்தரகாண்டு சரிங்களா சோ அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நமக்கு முக்கியம் இந்த மாதிரி லிட்ரஸி ரேட்லாம் லாஸ்ட்டு கேட்டுருவாங்க சரிங்களா இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் லீஸ்ட் லாஸ்ட்டாக இருக்குது ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் தான் அவங்களோட லிட்ரேசி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சரிங்களா டாப்பு கேரளாவோடது நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் லீஸ்ட்டு வந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசு சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் அதாவது இந்தியாவிலேயே மொத்தமாக ஓவரால் லிட்ரசி ரேட் வந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் சரிங்களா இது வந்து ஓவராலாக மொத்தமாக மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டுமே சேர்த்து அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அதாவது மேலுக்கு மட்டும் அதாவது மேல் லிட்ரசி ரேட்டு மட்டும் எவ்வளோனா மொத்தமாக இந்தியாவில் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் சரிங்களா எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபீமேலு அதாவது விமன் அவங்களோட லிட்ரசி ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா இதையும் கேட்டாங்கன்னு போட்டுருங்க தனித்தனியாக தனியாக கேட்டாங்கன்னாலும் நியாயம் வச்சுக்கங்க சரிங்களா ஓவராலாக லிட்ரஸி ரேட் வந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் மேல் வந்து எயிட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஃபீமேல் வந்து செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ பர்ன்டேஜ் அப்புறம் ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் லிட்ரசி ரேட் இருக்குது அர்பன் ஏரியாஸு சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் லிட்ரஸி ரேட் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது இது முக்கிய அந்த லாஸ்ட் பாயிண்ட்டு ராஜஸ்தான் வந்து எதில் வந்து வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டாக அதாவது லிட்ரஸி கேப்பு அதாவது ஃபீமேல் அண்டு மென்னு இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து ரொம்ப ஒயிட் கேப்பாக இருக்கிறது வந்து ராஜஸ்தானில் தான் லிட்ரசி கேப்பு மேல் லிட்ரசி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஃபீமேல் லிட்ரஸி ப ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் சரிங்களா இதுதான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கும் கேப் பாருங்கள் எவ்வளோ அதிகம் இருக்குது லிட்ரெசி ரேட்டு ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்துருக்கு ராஜஸ்தான் தான் சரிங்களா ஸோ இது ஞாபகம் வச்சுக்கங்க டாப்பில் கேட்டாங்கன்னா கேரளா போட்டுருங்க லீஸ்ட்டு கேட்டாங்கன்னா ஆந்திரா சரிங்களா இது எல்லாமே கேட்கலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படியே எடுத்துருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் போகலாம் ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த வருஷம் யார் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேவிட் அட்டன் ஆஃப் இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த இந்திரா காந்தி பீஸ் ப்ரைஸு யார் இந்த பிரைஸை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணதுனால் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் இருக்காங்க தெரியுமா ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியா அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிரைஸை சரிங்களா இந்த டேவிட் அட்டன் ஆஃப் இவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இவர் வந்து யாருன்னு கேட்கலாம் இந்த டேவிட் அட்டன் போரஃபு ஒரு பிரிட்டிஷ்காரரு பிராட்காஸ்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரியன் சரிங்களா ஸோ அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க மறந்துடாங்க நெக்ஸ்ட் பாருங்க ரிப்போர்ட் பை யன்ஸ் அண்ட் எங்கு ஸோ அவங்க ரிப்போர்ட் விட்டுருக்காங்க அக்ரிகல்ச்சர் பற்றி இந்தியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாஸ் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி டு க்ரோ அப் டூ டாலர் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் இன் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சரிங்களா அஞ்சு வருஷத்தில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் வந்து க்ரோ ஆகும் இந்தியன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் கீழே பாருங்கள் இது நோட்டு அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது தெரியுமா இந்தியாவில் ஸோ அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்து சிக்ஸ் பில்லியன் டாலர் வந்து ரீச் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த டேட்டுன்னு ரொம்ப முக்கியம் அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த க்ரோத் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ்போர்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் டாலர் சிக்ஸ் பில்லியன் அச்சீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சிருக்காங்க சரிங்களா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் யூரோசியன் ஃபவுண்டேஷன் இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு கான்ஃபரன்ஸை வந்து இ கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதாவது இந்த இந்தோ ரஷ்யன் யங் ஸ்காலர்ஸ் இன்டர்நேஷனல் இ கான்ஃபரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சரிங்களா அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் டொமஸ்டிக் அண்ட் பயலட்டரல் டெவலப்மெண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி இந்த கான்ஃபரன்ஸை நடத்துனாங்க யூரோசியன் ஃபவுண்டேஷன் நமக்கு ஹெட் கவார்டர்ஸ் வந்து வாஷிங்டன் டிசியில இருக்குது சரிங்களா யூரோசியன் ஃபவுண்டேஷனோட ஹெட்வார்டர்ஸ் இது பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டாக இந்தியா இருக்காங்க தெரியுமா ஸோ இந்தியா வந்து என்னன்னா ராஜ்நாத் சிங் இருக்காங்க தெரியுமா டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர் கூட வந்து ரஷ்யாவுக்கு வந்து ரீசெண்டாக விசிட் பண்ணாங்க சரிங்களா அந்த எஸ்சிஓ மீட்டிங் இருக்குது தெரியுமா சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஸோ அந்த மீட்டிங்காக விசிட் பண்ணார் ரஷ்யா ரஷ்யாவுக்கு சரிங்களா ராஜ்நாத் சிங்கு நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் சரிங்களா அப்போ வந்து என்னென்னா இந்தியா ரஷ்யாவும் வந்து ஒரு டீல் ஒன்று முடித்தாங்க என்னென்னா வெப்பன் அதாவது ஏகே ஃபார்ட்டி செவன் ஏகே ஃபார்ட்டி செவன் டூ நாட் த்ரீ அந்த ரைஃபிள் இருக்குது தெரியுமா ஏகே ஃபார்ட்டி செவன் டூ நாட் த்ரீ இந்த இந்த டைப் ரைஃபிள் வந்து இந்தியா ரஷ்யாவிலேருந்து வாங்க போகிறாங்க சரிங்களா இந்த இந்த டீல் வந்து ரீசெண்டாக அக்ரிமெண்ட் போட்டாங்க இதையும் பார்த்துங்க கேட்பாங்க அப்புறம் இது பாருங்கள் ஆன்லைன் லாஜிஸ்டிக்ஸ் மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் கார்கோ கனெக்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க அதாவது லாஜிஸ்டிக் அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்காண்டி யார் யாருனா ட்ரான்ஸ்நெட் போர்ட் டெர்மினல்ஸ் டிபிடி சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கிறவங்களும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட்ஃபார்மை கார்கோ கனெக்ட்னு சொல்லி சரிங்களா ஸோ வந்து இது ஒரு இ மார்க்கெட் பிளேஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஸோ வந்து அந்த நேம் பார்த்துங்க கேட்பாங்க கார்கோ கனெக்ட்னு சொல்லி யார் யாருன்னா ட்ரான்ஸ்னெட் போர்ட் டெர்மினல்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காவும் டிசிஎஸும் சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் நியூ எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் மேனுஃபேக்சரிங் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதை பாஸ் பண்ணாங்க இந்த பாலிசியை சரிங்களா ஸோ இதுக்கான அவங்க ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி அவுட்புட்டு டார்க் டார்கெட் வச்சிருக்காங்க டாலர் ஹண்ட்ரட் பில்லியன் பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்னன்னா தமிழ்நாடு ஸ்டேட் வந்து மொத்தமாக இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தெரியுமா எலக்ட்ரானிக்ஸ் ஹார்ட்வேர்ஸு அது எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் காண்ட்ரிபியூட் பண்ணணும் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே அது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்காங்க சரிங்களா அதாவது இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற ஹார்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குது தெரியுமா அந்த நூறு பெர்சன்டேஜில் வந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாடு வந்து ப்ரொவைட் பண்ணி தரணும் எக்ஸ்போர்ட் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா வச்சுருக்காங்க அப்புறம் கீழே பாருங்கள் மெகா எலக்ட்ரோ பிரினர் சென்டர் எம்இசி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் செட்டப் பண்ண போகிறாங்க இது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹார்ட்வேர் வென்ச்சர்ஸ் ஸ்டார்ட்அப்ஸ் என்டர்பிரினர்ஸ் அவங்களுக்குலாம் யூஸ் ஆகிற மாதிரி சரிங்களா இந்த மெகா என்டர்பிரினர் சென்டர் எங்கே செட்டப் பண்ண போகிறாங்க கேட்பாங்க தமிழ்நாட்டில் தான் சரிங்களா கிரண் அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் ரீசெண்டாக சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணாங்க ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் வந்து யாருனா தவற்சந்த் கலோட் அவங்க தான் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டரு ஸோ இந்த கிரண் இந்த நேம் பார்த்தீங்க இது வந்து டுவென் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டோல் ஃப்ரீ மென்டல் ஹெல்த் ரீஆபிலேஷன் நம்பர் தான் சரிங்களா அந்த நம்பர் பார்த்துங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் நைன் சரிங்களா யார் லான்ச் பண்ணதுன்னு கேட்டுருவாங்க கிரண் ஹெல்ப்லைன் நம்பரு மறந்துறாங்க சரிங்களா சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இது ஒரு போர்ட்டலு பே பீமா அப்படின்னு சொல்லி மகேந்திரா இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் லிமிடெட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த மகேந்திரா புரோக்கர்ஸ் இருக்காங்க தெரியுமா இன்சூரன்ஸ் புரோக்கர்ஸ் அவங்க வந்து மகேந்திரா ஃபினான்ஸ் இந்த குரூப்போட ஒரு சப்சிடி தான் சரிங்களா சப்சிடி தான் அவங்க ஸோ அவங்க தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பே பீமான்னு சொல்லி போர்ட்டலை ஸோ இந்த போர்ட்டல் வந்து எதுக்காகனா அதாவது இந்த டிஜிட்டல் சர்வீஸ் டு கஸ்டமர்ஸ் அந்த இன்சூரன்ஸ்லாம் வந்து டிஜிட்டலாக போட்டுக்கிற மாதிரியும் ஆன்லைன் இன்சூரன்ஸ் புக்கிங் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஃபெசிலிட்டி இந்த போர்ட்டலில் இருக்கும் ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்காங்க ஸோ பிஸ்னஸ் எல்லாமே வந்து புக் இன்சூரன்ஸ் புக்கர்ஸ் பிஸ்னஸ் வந்து எல்லாமே டிஜிட்டலாக பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா இது வந்து இந்த நேம் கொடுத்துருவாங்க பீம் பே பீமான்னு சொல்லி யார் லான்ச் பண்ணதுன்னா மறந்துடுறாங்க மகேந்திரா ஃபினான்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அசாம் ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன் ஏஎஸ்ஆர்எல்எம் ஆர் எல்லம் சைன்டு எம்ஓஏ வித் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு ஸோ ரீசெண்டாக அசாமும் நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் எம்ஒய சைன் பண்ணாங்க அது எதுக்காகனா அசாமில் இருக்க அந்த ஸ்டேட்டில் இருக்க செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு அந்த ப்ரொடியூசர் குரூப்ஸு என்டர்பிரைசஸ் அவங்களுக்கெலாம் வந்து மொத்தமாக பேங்கிங் நெட்ஒர்க் வந்து கொண்டு போகணும் பேங்க் பேங்கிங் பற்றி சர்வீசஸ்லாம் எல்லாருக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி எம்ஒய சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ நமக்கு நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து ஹெட் குவார்டர்ஸ்ங்கன்னா கவுகாத்தி அசாமில் தான் இருக்குது அதே மறந்துறாங்க ஹெட் குவாட்டர்ஸ் கேட்டுருவாங்க சரிங்களா ஸ்டார்டிங்கில் ஐஐடி கராக்பூருக்கு வந்து ரீசெண்டாக பெயின்லெஸ் மைக்ரோ நடிடில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க சரிங்களா பெயின்லெஸ் மைக்ரோ நெடிலு ஒரு டிவைஸ் மாதிரி இது சரிங்களா அந்த மைக்ரோ நிடில் வந்து என்னன்னா ரொம்ப நம்ம ஹேர் இருக்குது தெரியுமா கே ஹேரோட ரொம்ப தின்னாக இருக்கும் அந்த மைக்ரோ நிடிலு ஸோ அது வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம உடம்புல போட்டோம்னா பெயின்லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா பெயின்லெஸ் வேலை இருக்கும் ஸோ அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஐஐடி கராக்பூர் இன்ஜினியர்ஸ் தான் சரிங்களா ஸோ வந்து அது வந்து நம்ம அது இந்த லார்ஜ் அண்ட் விஸ்காஸ் ட்ரக் அதாவது இந்த தடுப்பூசியெலாம் போடுவோம் தெரியுமா அதெல்லாம் போட்டால் ரொம்ப வலிக்கும் தெரியுமா ஸோ அதெல்லாம் வந்து பெயின்லெஸ்ஸாக ஈஸியாக போடுற மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஒரு டிவைஸு மறந்துடாங்க ஐஐடி கராக்பூர் தான் சிஎஸ்ஐஆர் சிஎம்இஆர்ஐ அதாவது கவுன்சில் ஆஃப் சைன்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரீச்சர்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்க சென்ட்ரல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரீசர்ச் இன்ஸ்டியூட்டு இவங்க அடிக்கடி நியூஸில் வராங்க துர்காப்பூர் வெஸ்ட் இருக்கு ஹெட் கார்ட்டர்ஸு ஸோ அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டூ சோலார் பவர்டு ஸ்ப்ரே சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த சிஸ்டம் எதுக்காகனா நம்ம ஃபார்மர்ஸ் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ்லாம் யூஸ் ஆகும் அதாவது அவங்களோட லேண்டை வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டை வந்து இரிகேட் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா அதாவது பெஸ்ட் வேலை இரிகேட் பண்ணுறதுக்காண்டி அது மூலிமா என்ன வாட்டர் யூசேஜை வந்து வேஸ்ட் ஆகிறத வந்து தடுக்கலாம் கம்மியாக வந்து சிக்கனமாக செலவழிக்கலாம் வாட்டரை இரிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிஎம்இஆர்ஐ சரிங்களா இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐஐடி கவுகாத்தி ரீசார்ஜ் இருக்காங்க தெரியுமா ஸோ அங்கே இருக்க ரீசார்ஜஸ் வந்து இன்ஜினியர்ட் சர்ஃபேஸ் டு டிடெக்ட் அண்ட் ப்ரிவென்ட் கொரோனா வைரஸ் அதாவது என்னன்னா அந்த ஐஐடி கவுகாத்தி வந்து மெத்தட் டு டிடெக்ட் அண்ட் ப்ரிவெண்ட் நோவல் கொரோனா வைரஸ் யூஸிங் பயோ இன்டர்ஃபேஸ் இன்டாக்ஷன் தி வைரஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஸ்பைக் ப்ரோட்டீன் அதாவது இந்த ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க இது மூலயமா என்னென்னா நம்ம கொரோனா வைரஸ் வந்து ஈஸியாகவும் டிடெக்ட் பண்ணுறது டிடெக்ட் பண்ணலாம் அவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லியும் டிடெக்ட் பண்ணுற மாதிரியும் அதை ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா இந்த சர்ஃபேஸ் ஸ்பைக் ப்ரோட்டீன் ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி சரிங்களா யாருன்னா ஐஐடி கவுஹாத்தி அப்புறம் இது பாருங்கள் குளோபல் ரோபோ சப் காம்படிஷன் ஸோ ரோபோட் பற்றி ஒரு காம்படிஷன் நடத்திருக்காங்க எங்கேனா ரீசண்டாக வந்து கலிஃபோர்னியாவில் சரிங்களா ஸோ அதில் வந்து நம்ம இருந்து இந்த மட்ஸையா சிக்ஸ் ரோபோட்டிக்கு ஆக்சுவலாக இது என்னென்னா ஐஐடி பாம்பே இருக்காங்க தெரியுமா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெடி பண்ணது தான் இந்த ரோபோட்டிக் சப் மரேன்னு சிக்ஸு சரிங்களா எந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஐஐடி பாம்பே அதையும் மறந்துடுறாங்க இது வந்து அந்த ரோபோ சப் காம்படிஷனில் வந்து தேர்டு பிளேஸ் எடுத்துச்சு சரிங்களா மூணாவது ப்ரைஸ் வந்து வாங்கினாங்க ஐஐடி பாம்பே ஸ்டூடெண்ட்ஸு ஸோ வந்து அதோடய நேமு மட்சையா மறந்துறாங்க இது கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா அந்த பிரைஸ் வாங்கினதெல்லாம் கேட்டுருவாங்க ஐஐடி பாம்பே அதோட நேம் வந்து ஹைப்பர் ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் ஸோ ரீசெண்டாக டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரீசர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இதை டெஸ்ட் பண்ணாங்க ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் யூசிங் ஸ்கிராம் ஜெட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் ஸோ என்னன்னா இது எங்கே இருந்து பண்ணாங்கன்னா இந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்டு அதை தான் இருக்குது சரிங்களா வீலர் ஐலாண்டு அங்கே இருந்தால் டெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி மூலயமா நம்மளுக்கு இந்த மிசைல்ஸு அதிகமாக வெப்பன்ஸு டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் ஆர்மி வெப்பன்ஸ்லாம் வந்து புதுசு புதுசு டெக்னாலஜியில் வந்து ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா தயாரிச்சுக்கலாம் அதுக்காக தான் டெஸ்ட் பண்ணாங்க இந்த டிஆர்டிஓ யார்னு கேட்டுருவாங்க டிஆர்டிஓ தான் ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மொத்தமாகவே மூணு கண்ட்ரி தான் இந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க ரஷ்யா சைனா யூஎஸ்ஏ இப்போ வந்து இந்தியா ஃபோர்த்தாக அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா டெஸ்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிருச்சு இந்தியாவுக்கு இதையும் பார்த்துக்கங்க ஃபோர்த் கண்ட்ரி இந்தியா பிரீத்தி சுதன் ஸோ இவங்க யாருனா நம்ம இந்தியாவில் ஃபார்மர் ஹெல்த் செக்ரட்டரி தான் இருந்தவங்க தான் பிரீத்தி சுதன் இவங்களை வந்து இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து என்னென்னா அவங்க ஒரு பேனல் இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணாங்க அந்த பேனலில் இவங்களும் ஒரு மெம்பராக போட்டிருக்காங்க சரிங்களா அதாவது டபுள்யூஹெச்ஓ இண்டிபெண்ட் பேனல் ஃபார் பேண்டமிக் ப்ரிப்பர்டன்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸு அந்த பேனல் மொத்தம் பதினோரு பேர் அக்ராஸ் த வேர்ல்டு அதாவது ஃபேமஸான ஆளெல்லாம் போட்டாங்க அந்த பதினோரு மெம்பரில் வந்து இவங்களும் ஒரு ஆள் இந்த பிரீத்தி சுதனு சரிங்களா அவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த பேனலுக்கு டப்யூஹெச்ஓ சரிங்களா இந்த பேண்டமிக் ப்ரிப்பர்டன்ஸ் ஸ்டீமுக்காக பதினோரு பேர் மொத்தம் அதில் சரிங்களா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்னென்னா ரீசண்டாக ஒரு கைட்லைன்ஸ் வந்து பாஸ் பண்ணாங்க எல்லா பேங்க்குக்கும் அதாவது ஃபார் ரீசல்யூஷன் ஆஃப் கோவிட் நைன்டீன் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் செக்டார்ஸ் இன்க்ளூடிங் ஏவியேஷன் டூரிசம் அண்ட் ஆட்டோ காமனோன்ஸ் ஸோ எதுக்காக அந்த கொரோனா சுச்சுவேஷனில் வந்து ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ் நிறையா லோன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களா ஸ்ட்ரெஸ்ஸு லோன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து ரிசல்யூஷன் பண்ணலாம் ரெக்கவரி பண்ணலான்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மொத்தம் இருபத்தாறு செக்டார்ஸுக்கு சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இது இந்த கைட்லைன்ஸ் வந்து யார் வந்து கொடுத்ததுன்னா அவங்க ஒரு எக்ஸ்போர்ட் கமிட்டி ஒன்று செட்டப் பண்ணியிருந்தாங்க இவர் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ கேவி காமத்து சரிங்களா ஸோ இவங்க யாருன்னா கேவி காமத் வந்து ஃபார்மர் பிரசிடண்ட் ஆஃப் என்டிபி பேங்க் இருக்குது தெரியுமா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கு ஸோ என்ன பிரிக்ஸ் பேங்க்குன்னு சொல்லுவாங்க சாங்காய்ல ஹெட் கோார்டர்ஸ் இதுக்கு ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக இருந்தவர் தான் கே வி காமத்து அதாவது இந்த குரூப்போட கமிட்டி அவர் தான் அவர் தான் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு இந்த இந்த பே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காரு சரிங்களா ரீசொல்யூஷன் பிளான்ஸ்லாம் சொல்லியிருக்காரு இந்த கமிட்டி ஹெட்டாக ஒரு அவர் தான் சரிங்களா அந்த ரீசொல்யூஷன் நேம் பார்த்துங்க ரீசொல்யூஷன் ஃப்ரேமர் ஃபார் கோவிட் நைன்டீன் செஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அந்த கமிட்டி ஹெட் இவர் தான் சரிங்களா மறந்துடாங்க இது ரொம்ப முக்கியமானதுனால் வந்து இந்த லோன் ரிலேட்டடாக வந்து ஸ்டெஸ்டு லோன்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் கேட்டுருவாங்க பேங்கிங் ரிலேட்டடு ரொம்ப முக்கியமாக இவர் தான் அதுக்கு ஹெட்டு கே வி காமத்து எயித்து செப்டம்பர் இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே பை யுனெஸ்கோ ஸோ யுனெஸ்கோ நமக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பாரீஸில் தான் இருக்குது சரிங்களா பாரிஸ் ஃப்ரான்ஸில் தான் இருக்குது ஹெட் கோட்டர்ஸு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே கொண்டாடுறாங்க செப்டம்பர் எயித்து தீம் நமக்கு ரொம்ப முக்கியம் லிட்ரஸி டீச்சிங் அண்ட் லேர்னிங் இன் தி கோவிட் நைன்டீன் அண்ட் பியன் பாருங்கள் இந்த தீம் வர்றதுமே வந்து இந்த கோவிட் ரிலேட்டடாக தான் தீமே வருது இந்த வருஷம் வராது ஃபுல்லாகவே சரிங்களா ஸோ நமக்கு மறந்தாங்க செப்டம்பர் எயித்து வந்து இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே டெத் நியூஸு இதை பாருங்கள் ஜிரி மென்சல் இவங்க யாருன்னா ஆஸ்கார் வின்னிங் டேரக்டர் அண்ட் ரைட்டர் சரிங்களா எந்த கண்ட்ரின்னு கேட்பாங்க செக் ரிப்பளிக்கு சரிங்களா ஸோ வந்து இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார் டைரக்டர் ரைட்டர் அண்ட் ஆக்டர் சரிங்களா ஃபிலிம் ரிலேட்டட் தான் அப்புறம் வந்து ஜானி ரக் பக்ஷி இவங்க யாருனா ப்ரொடியூசர் டைரக்டரு ஃபிலிம் ரிலேட்டட் தான் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக அப்புறம் டாக்டர் மகேஷ்குமார் டிவிடி இவங்க யாருனா ஃபார்மர் டிஐஜி ஆஃப் பிஎஸ்எஃப் அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் டிஐஜியாக இருந்திருக்கார் இந்த மெடிக்கல் விங்குக்கு ஸோ அவர் வந்து ரீசெண்டாக இறந்து போயிட்டார் சரிங்களா ஸோ அப்புறம் இது பாருங்கள் கோவிந்த சோரப் இவங்க யாருன்னா அஸ்ட்ரா அண்ட் ரேடியோ அஸ்ட்ரானமி பயணியார் ரீசெண்டாக இறந்து போயிட்டார் இதே மறந்துடுறாங்க இந்தியாக்கார தான் அஸ்ட்ரா கேட்டால் போட்டிருங்க கோவிந்த் சௌராப் அப்புறம் இவங்க அயான் பெல் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஃபுல் நேம் வந்து அயான் ரொனால்டு பெல்லு இவர் வந்து இங்கிலாந்து கிரிக்கெட்டர் தான் ஃபார்மர் இங்கிலாந்து கிரிக்கெட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆள் ஸோ இவர் ரீசெண்டாக ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு சரிங்களா எல்லா ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்லேயே இருந்து அயான் பெல்லுன்னு கேட்டாங்கன்னா இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ன்னு போட்டுருங்க அப்புறம் இது பாருங்கள் வேர்ல்டு நம்பர் ஒன் நோவாக் ஜோக்கோவிச்சு இவங்க யாருனா தான் இவரோட கண்ட்ரி சரிங்களா டென்னிஸ் பிளேயரு ரீசெண்ட்டாக என்னன்னா யூஎஸ் ஓப்பன் டென்னிஸ் வந்து பெரிய நடந்துகிட்டு இருக்குது ஸோ அதில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க இது வேறு ரெஃப்ரி எல்லோரும் ரெஃப்ரி அந்த மேட்ச்சில் வந்து என்னென்னா தெரியாமல் இவர் வந்து ஒரு பால் வந்து ரெஃப்ரியோட த்ரோட்டு அதாவது கழுத்தில் வந்து அடிச்சிட்டாரு தெரியாமல் ஸோ வந்து அந்த ரூல்ஸ் படி என்னால் அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க இது ரொம்ப கேட்பாங்க முக்கியமானது பார்த்துக்குங்க சரிங்களா இவரோட கண்ட்ரியை கேட்டுருவாங்க தான் இவர் சரிங்களா செர்பியா மறந்துறாங்க அப்புறம் கீழே பாருங்கள் கோவிட் நைன்டீன் ரீஇன்ஃபெக்ஷன் அதாவது கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகி ரெக்கவரி ஆகி போனவங்களுக்கு திரும்பவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஒருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அவங்க என்னன்னா ஒரு டுவெண்ட்டி செவன் இயர் ஓல்டு விமன் ஃப்ரம் பெங்களூர் சிட்டி கர்நாடகா சரிங்களா ஃபஸ்ட்டு கேஸே இந்தியாவில் தான் ரிப்போர்ட் ஆகிருக்கு அதாவது ரீஇன்ஃபெக்ஷன் கேஸு கோவிட் நைன்டீனு ஸோ கேட்கலாம் எந்த சிட்டிலேன்னு பெங்களூர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்புறம் கமிட்டி ஆன் கண்டென்ட் ரெகுலேஷன் இன் கவர்மெண்ட் அட்வர்டைசிங் அதுக்கு சேர்மனாக யாரை போட்டிருக்காங்கன்னா ஓம் பிரகாஷ் ராவத்தா சரிங்களா ஸோ இவங்க தான் போட்டுருக்காங்க மறந்துடாங்க கமிட்டி ஆன் ரெகுலேஷன் இன் கவர்மெண்ட் அட்வர்டைசிங் சேர்மன் வந்து ஓம் பிரகாஷ் ராவத் ஆந்திரபிரதேஷ் வந்து ரீசெண்டாக எம்ஒஇ சைன் பண்ணாங்க நெதர்லாண்ட் கவர்மெண்ட் கூடையும் அப்புறம் ஏழு ஃபிம்ஸ் கூடயும் கம்பெனி கூடயும் எதுக்கான ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் மார்க்கெட்டிங்காக சரிங்களா ஆந்திரபிரதேஷ் தான் இந்த நியூஸ் என்னென்னா ஆக்சுவலாக கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக தெரியுமா ஸோ அவங்க ரீசெண்டாக ஒன்று கைட்லைன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதாவது டிராஃப்ட் ஆனால் அட்வர்டைசிங் அண்ட் மிஸ்லீடிங் ஆட்ஸு சரி இதெல்லாம் வரும் தெரியுமா ஸோ நம்மளுக்கு ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு மிஸ்லீடிங் ஆட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணணும் ஒரு அதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் விட்டாங்க ஸோ அது வந்து எந்தது கீழே விட்டாங்கன்னு கேட்பாங்க அண்டர் வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் டூ தௌசண்ட் நைன்டீன் அது கீழே தான் வந்து இந்த கைட்லைன்ஸ்லாம் இப்போ பாஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு ஓடாஃபோன் இந்தியா சரி ரெண்டு பேர் வந்து ஆல்ரெடி மெரிஜ் ஆகிட்டாங்கன்னு தெரியும் நமக்கு அவங்க வந்து ப்ராண்ட் நேம் இப்போ வந்து விஐன்னு சொல்லி வைக்க வச்சுட்டாங்க சரிங்களா விஐ மறந்துறாங்க அப்புறம் கீழே பாருங்கள் டென் ஃபிஃப்டி டென் பஜே டென் மினிட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் நடத்தினாங்க ரீசெண்டாக டென் வீக் ஆன்டி டெங்கு கேம்பெயின் யார்னா டெல்லி கவர்மெண்ட் தான் சரிங்களா இந்த டென் ஃபிஃப்டி டென் பஜே டென் மினிட்ஸ்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் தான் மறந்துடுறாங்க அப்புறம் நார்த் இந்தியன் ஃபஸ்ட்டு எவர் பயோ பயோடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க் ப்ராஜெக்ட் இது வந்து எங்கே வந்து கொண்டு வர போகிறாங்கன்னா காதுவா சரிங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செட்டப் பண்ண போகிறாங்க சரிங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதையும் நடந்துறாங்க யூனியன் டெரிட்டரியில் நார்த் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு பயோ பயோடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கு சரிங்களா அப்புறம் இது பாருங்கள் பெங்களூர் வந்து என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது தெரியுமா ஏஐ அந்த ஃபீல்டில் வந்து அதிகமாக கேரியர் ஜாப்ஸ் வந்து அந்த ஸ்டேட்டில் தான் வந்து கர்நாடகா பெங்களூரில் தான் வந்து எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க டாப் டெஸ்டினேஷனில் இருக்காங்க ரீசெண்டாக இந்த இண்டீட்னு சொல்லி ஒரு கம்பெனி விட்ட ரிப்போர்ட்டில் சரிங்களா அதாவது ஏஐ வந்து அதிகமாக ஜாப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது பெங்களூர் சிட்டி தான் இந்தியாவிலேயே அப்புறம் ஜஸ்டிஸ் ஆர் எஃப் நரிமன் இவங்க யாருன்னா சேர்பர்சன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் லீகல் சர்வீஸ் கமிட்டி ரீசெண்டாக அப்பாயின்ட்மெண்ட் பண்ணாங்க மறந்துறாங்க சரிங்களா ஆஃப் ரரிமண்ண சுப்ரீம் கோர்ட் லீ லீகல் சர்வீஸ் கமிட்டியோட சேர்மன் அப்புறம் பூனம் கத்ரி இவங்க யாருன்னா ஊசு பிளேயர் தான் சரிங்களா இந்தியன் ஊசு சாம்பியனு ஸோ இவங்க வந்து என்னன்னா லா லாஸ்ட் இயர் இந்த ஊசு வேர்ல்டு சாம்பியன் நடந்துச்சு ஸோ அதில் வந்து இவங்க சில்வர் மெடல் லிஸ்ட்டாக இருந்தாங்க சரிங்களா செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தவங்க வந்து என்னன்னா டிஸ்குவாலிஃபை பண்ணனால இப்போ இவங்க வந்து கோல்டு மெடலுக்கு வந்து நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க சரிங்களா அப்கிரேட் ஆகிட்டாங்க சரிங்களா அந்த பூனம் கத்திரி இவங்க என்னன்னு கேட்டாங்கன்னா ஊசு பிளேயர்னு போட்டுருங்க சரிங்களா ஸோ இவங்க வந்து எதனால் வந்து அப்கிரேட் ஆனாங்கன்னா அதாவது ஈரானோட பிளேயர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அவங்க வந்து டோப் டெஸ்டிங்கில் ஃபெயில் ஆயிட்டாங்க அதனால் வந்து கோல்டுக்கு அப்கிரேட் ஆகிட்டாங்க அந்த ஈரான் பிளேயர் நேம் என்னன்னா மரியம் சரிங்களா எம்ஏ அவங்க நேம் சொல்கிறேன் அப்படி பார்த்துக்குங்க மரியம் எம்ஏஆர் ஒய்ஏஎம் மரியம் ஹசிமி ஹச்ஏ எஸ்ஹச்இ எம்ஐ சரிங்களா இந்த மரியம் ஹசிமி ஸோ இவங்க வந்து டோப் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனனால நம்மளுக்கு வந்து இப்போ கோல்டு மெடல் கிடச்சிருச்சு அப்புறம் இந்தியா இஸ்ரேல் யுஎஸ்ஏ மூணு பேர் சேர்ந்து ஒரு சமிட் வந்து ரீசண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கான அவங்க இந்த ஃபைவ் ஜி டெக்னாலஜியில் வந்து மூணு பேரும் ஒர்க் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி சரிங்களா இந்தியா இஸ்ரேல் யூஎஸ்ஏ மூணு பேரும் மறந்துறாய்ங்க கேட்பாங்க ஸோ நமக்கு என்னோடய கண்ட வயசு முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே பெல் பெல்லைக்கானே எனேபிள் வச்சுக்கோங்க தேங்க் யூ